புதுச்சேரி முதலியார்பேட்டை தாவீதுபேட் குடியிருப்பை சேர்ந்தவர் பிரபல ரவுடி பாம் ரவி. இவர் மீது 6 கொலை வழக்கு உட்பட பல வழக்குகள் நிலுவையில் இருந்தது. ஜாமீனில் வெளியே வந்த ரவி வானரப்பேட்டையை சேர்ந்த ஆந்தோனி ஸ்டீஃபன் என்ற நண்பருடன் 2021 அக்டோபர் 24 பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அவர்களை வானரப்பேட்டை ஆலன் வீதி ராஜராஜன் வீதி சந்திப்பில் வழிமறைத்த கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசியது. அதில் தப்பித்த 2 பேரையும் கத்தியால் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்தது. இந்த கொலை தொடர்பாக ரவுடி வினோத், தீன், மர்டர் மணிகண்டன், தியாகு, பிரேம், ராஜா, தேவேந்திரன், அருண், பிரவீன், ரோமாக், ஆட்டோ மணி உட்பட 31 பேர் மீது கொலை வழக்கு பதியப்பட்டது. வழக்கு விசாரணை புதுச்சேரி 3வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. வழக்கு விசாரணை முடிந்து கடந்த வெள்ளிக்கிழமை தலைமை நீதிபதி சந்திரசேகரன் தீர்ப்பு வழங்கினார். அதில் சந்தேகத்திற்கு இடமின்றி காவல்துறை குற்றங்களை நிரூபிக்க தவறியதால் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 31 நபர்கள் விடுதலை செய்வதாக கூறி தீர்ப்பளித்தார். இதில் போலீசார் கைது செய்யும் போது கையில் ஆயுதங்களுடன் இருந்ததால் பிரேம் என்ற குற்றவாளிக்கு 7 வருட தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கறிஞர் செல்வம் கூறுகையில், பாம் ரவி மற்றும் ஆந்தோனி ஆகியோரின் இரட்டை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மர்டர் மணிகண்டன் உட்பட இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். அதற்கு முக்கிய காரணம் புதுச்சேரி சிறப்பு அதிரடிப்படை ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் ஆகியோர்தான் காரணம். 25 வருடமாக சிறையில் இருக்கும் மர்டர் மணிகண்டனின் விடுதலையை தடுக்க வேண்டுமென்ற கெட்ட நோக்கத்தோடு புலன் விசாரணை அதிகாரி சுரேஷ் பாபுவிற்கு அழுத்தம் கொடுத்து பல நிரபராதிகளை இந்த வழக்கில் பொய்யாக சேர்த்துள்ளனர். அதில் மர்டர் மணிகண்டனும் ஒருவர். மாண்புமிகு புதுச்சேரி நீதிமன்றம் தீர விசாரணை செய்து குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்துள்ளனர். இது புதுவை காவல்துறைக்கு மிகப்பெரிய தலைகுனிவு என்று குறிப்பிட்டார். கொலை வழக்கு, அதாவது அந்தோணி மற்றும் பாம் ரவி கொலை வழக்கு, சுமார் 3 வருடத்துக்கு முன்னாடி நடந்த வழக்கில் சாட்சிகள் எல்லாம் விசாரணை செய்யப்பட்டு இன்று அனைவரும் கொலை குற்றத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கு வந்து விடுதலையானதுக்கு முதல் காரணம் சிறப்பு அதிரடிப்படையை சேர்ந்த ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் அவர்கள் இருவரும் 25 வருட காலமாக சிறையில் இருக்கும் சிறைவாசியான மர்டர் மணிகண்டனை இந்த வழக்கில் சேர்த்தது தான் முக்கியமான காரணம். இதில் இந்த வழக்கில் மாவட்ட முதன்மை நீதிபதி, புதுவையைச் சேர்ந்த மாவட்ட முதன்மை நீதிபதி அவர்கள் இன்று சாட்சிகளை விசாரணை செய்து மேற்படி கொலை வழக்கில் சாட்சிகள் போதியமான சாட்சிகள் இல்லை என்ற காரணத்தினால் கொலை குற்றத்திலிருந்து அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டனர். இதில் மொத்தம் 30 பேர், 30 பேரில் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டனர். பிரேம் வந்து 5வது நபர் பிரேம், அவர் வந்து கத்தி மட்டும் வச்சிருந்த கூட்டத்துக்காக ஆர்ம்ஸ் ஆக்டில் மற்றும் அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துக்கிறாங்க. 7 வருடம் தண்டனையும் 10,000 அபராதமும் கொடுக்கப்பட்டுள்ளது. மேல்முறையீடு செய்கிறார்கள். ஏன்னா வந்து அந்த வழக்கில் வந்து அவர் கத்தி வச்சு போலீஸார் ஓட சொன்னதின் பேரில் ஓடந்தாக அவர் சாட்சியை சொல்லியிருக்காரு. அதற்காக அவர் மேல்முறையீடு போகிறார் அந்த தண்டனை இழுத்து.